إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هدي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القران العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹ் மாரிக் கலா மஹமதீன் வாகலாலி மஹமத் கமா பாரக் கலா இப்ராஹீம் வஹாலி இப்ராஹீம் இன்னக்க ஹமீது மஜீத் ஓமன் தபியோஹான் பலவற்ற அருளாளனும் நிகரற்ற எல்லாம் எல்லாமல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் எல்லாம் எல்லாமல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசல்லாம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தப தாபியன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அக்கீதாவும் அமலும் என்ற ஒருநாள் ஈத்திமாவிலே மார்க்கறிஞர்கள் உலமா பெருமக்கள் ஆசிரியர் பெருந்தகைகள் இந்த சத்திய சன்மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே அமல்களையும் செய்ய வேண்டும் என்கின்ற சத்திய முழக்கத்தை விளங்கிக் கொள்வதற்காக புரிந்து கொள்வதற்காக அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நெகரட்டுமாக என்று பிரார்த்தனை செய்த வண்ணமாக என்னுடைய உரைக்கு வருகின்றேன் அக்கீதாவின் கொள்கையினுடைய அவசியத்தை பற்றி பேசும்படி சொல்லியிருக்கின்றார்கள் கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே அல்லா தஆலா இந்த பூமியிலே நம்மையெல்லாம் மனித சமுதாயமாக படைத்து இந்த மனித சமுதாயத்தை ஓர் சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான் சிறந்த படைப்பாக படைத்திருக்கின்றான் அல்லாஹ் சுகான திருமறை குரானிலே குறிப்பிடுகிறான் லக்னல் இன்சான் மிக அழகிய உருவத்தில் மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்தான் படைத்தது மட்டுமல்லாமல் நமக்கு கண்ணியத்தையும் கோட்பாடையும் கொடுத்தான் எப்படி அல்லாஹ் நம்மை சங்கைப்படுத்துகிறான் உலகது கர்றம்ன பணியாதம் ஆதமுடைய சந்ததிகளை நாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் மேன்மைப்படுத்தியிருக்கிறோம் இந்த மேன்மையும் சிறப்பும் மனிதன் தன்னுடைய வாழ்வில் படைத்தவனால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற கொள்கையை அறிந்து வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுதுதான் சிறந்தவனாக மாறுகின்றான் அப்படிப்பட்ட இறைவன் மனிதர்களை படைத்து இந்த மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சரியான பாதையை அடைய வேண்டும் சரியான பாதையினுடைய அடிப்படையிலே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு அற்புதமான மார்க்கத்தை கொடுத்தான் குறிப்பிடுகிறான் ஏக இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இந்த உலகத்தில் மனிதன் சிறப்பை அடைய வேண்டும் என்றால் உயர்ந்தவனாக மாற வேண்டுமே என்றால் படைத்தவனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் படைத்தவனுடைய விருப்பத்திற்குரியவர்களா மாற வேண்டும் என்றால் அவருக்கு அற்புதமான மார்க்கம் இன்ன தீன ஐந்தல்லா இஸ்லாம் ஏக இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம் அந்த இஸ்லாத்தை நாம் அறிந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் உமை அபுதல் இஸ்லாம தீனன் அல் ஹாசிரீன் அதே நேரத்தில் ஏக இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த கொள்கையையும் மார்க்கத்தையும் விட்டுவிட்டு வேறொரு வழியை நாம் தேர்வு செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய நஷ்டவாளியாக மாறிவிடுவோம் ஒரு மனிதன் சிறப்பை அடைவதும் நஷ்டத்தை அடைவதும் என்பதை படைத்தவனால் மட்டுமே தான் தீர்மானிக்க முடியும் அந்த படைத்தவன் தான் தீர்மானித்துக் கொடுக்கிறான் உன்னுடைய வாழ்க்கை உயர வேண்டுமா நீ படைத்தவனத்திலே சிறப்பானவனாக மாற வேண்டுமே என்றால் ஏக இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அற்புதமான மார்க்கத்தை கடைபிடித்தே தீர வேண்டும் இது அல்லாத வேறொன்றை மன இச்சையின் அடிப்படையிலே உருவாக்கி கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய ஒரு நஷ்டத்தை தான் சந்திக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் மகானவு தாலா அவனுடைய திருமறை குரானின் மூலமாக நமக்கு போதித்து காட்டுகின்றான் அன்பிற்குரியவர்களே படைத்த இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் அடிப்படையான கொள்கை உலகத்தில் எந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட கொள்கை அல்ல உலகத்திலேயே படைத்தவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கொள்கை என்று சொன்னால் லா என்பது மட்டும்தான் இந்த களிமா உலகத்தில் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அல்ல மனிதரால் கொடுக்கப்பட்ட கொள்கை அல்ல இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கொள்கை தான் அதனால் தான் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அறிவிப்புக்கு செய்கின்றான் புரிந்து கொள்ளணக்கத்திற்குரியும் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இதை புரிந்தால் தான் உங்களுடைய அமல் சிறப்பாக அமையும் இதை விளங்கினால் தான் நீங்கள் அமல் செய்வதற்கு துடிப்பீர்கள் இதை விளங்காததினால்தான் அமல் செய்யாமல் இந்த சமுதாயம் அனைத்திலையும் பின்தள்ளப்பட்டிருக்கிறது இதை விளங்காதவரை இதை புரியாதவரை இதனுடைய அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்து கொள்ளாதவரை எந்த வெற்றியுமே பெற்றுக்கொள்ள முடியாது அதனால் தான் அல்லாஹ் மஹானவுதான திருமறை குர்ஆனின் மூலமாக உணர்த்து காட்டுகிறான் முதலில் முதலில் நீங்கள் விளங்குவது முதலில் நீங்கள் புரிந்து கொள்வது உங்களை படைத்தவன் யார் படைத்தவனுடைய வல்லமை என்ன படைத்தவனுடைய சிபத் என்ன படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன இதை விளங்காதவரை இதை புரியாதவரை வற்றி வெற்றியினுடைய பாதை வேறு ஒன்றுமே கிடையாது இதை புரிய வைப்பதற்காகத்தான் இதை விளங்க வைப்பதற்காகத்தான் அல்லாஹு நம்மை படைத்து இந்த சத்தியத்தை புரிய வைப்பதற்கு நபிமார்களையும் அல்லாஹ் அனுப்பி வைத்தான் எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குரானிலே குறிப்பிடுகிறான் அழிக்கும் கைருல்லா يرزقكم من السماء والارض لا اله الا هو فانا تؤفكون மனிதர்களே அல்லாஹ் உங்கள் மீது பொழிந்த அருள் கொடையை நினைத்து பாருங்கள் மனிதர்களை தட்டி எழுப்பக்கூடிய வார்த்தை திருமறை குரானுடைய வசனம் அல்லாஹ் ரபுல்ல ஆலமி சொல்றேன் மனிதர்களே அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருள் கொடையை நினைத்து பாருங்கள் என்ன அருள் கொடை என்ன கொடுத்துட்டா ரப்பு எதை உணர்த்தினா அல்ல ஹல் மின் ஹாலிக்கின் கயிறுல்லா உங்களை அல்லாஹை தவிர படைக்கக்கூடியவன் யாராவது இருக்கிறானா யாராவது உண்டாக்க முடியுமா உலகத்தினுடைய விஞ்ஞான ரீதியிலே அதை கண்டுபிடித்தேன் விஞ்ஞெளிக்கு சென்றேன் என்றெல்லாம் போட்டி போட்டு கொண்டு அவனால் ஓர் உயிரை உண்டாக்க முடியுமா படைத்து காட்ட முடியுமா நேற்று இன்று இறங்கிய வசனம் அல்ல பதினாறு நூற்றாண்டுகளமாக கேட்கிறான் ஹெல்மின் ஹாலேக் வயிருல்லாம வானத்திலிருந்து தண்ணீர் இறைக்க முடியுமா ரபுல்லாமின் கேட்கிறான்

நம்மை அழகான ஒரு அடிப்படையான கொள்கையின்பால் அழைப்பு தான் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தான் இதை தான் எல்லா நபிமார்களும் சொன்னார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உலகது இந்த உலகத்திற்கு அனுபவிப்பட்ட எல்லா நபிமார்களுமே என்ன சொன்னார்கள் சமுதாய படைத்த வணங்குங்கள் இறைவனுக்கு கட்டுப்படுங்கள் அவனை மட்டுமே தான் வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நபிமார்களும் இந்த போதனையை தான் புரிந்தார்கள் நபி நூ அலை இஸ்லாம் ஹூத அலை இஸ்லாம் ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய வாழ்க்கையில் செய்து காட்டினார்கள் ஈசுபு அளி இஸ்லாம் சிறை அடைக்கப்படும் பொழுது அவர்களை நோக்கி அந்த சிறைச்சாலையில் என்ன கேட்கிறார்கள் யா சாஹிபு அபு சிஜின் அர்பாபுமுத்த ஃபர்ரி குண் ஹைரு நமில்லால் வா பல தெய்வங்கள் சிறந்ததா இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அதிகாரம் செய்யக்கூடிய ஓர் இறைவன் சிறந்தவனா அல்லாஹ்வுடைய என்ன அமர் அல்லாஹ் அபூதி இல்லாய்யா அவனை மட்டும் தான் வணங்க வேண்டும் என்று அல்லா கட்டளையிட்டு இருக்கிறான் இதுதான் நிலையான மார்க்கம் இதுதான் சத்தியமான மார்க்கம் இதை புரிந்து கொள்ள வேண்டாமா இதை விளங்கிக் கொள்ள வேண்டாமா இதில் அழுத்தமாக இருக்க வேண்டாமா இதில் பிடிவாதமாக இருக்க வேண்டாமா உலகத்தினுடைய பணத்திற்கு பதவிற்கும் அடையக்கூடிய மனிதன் சான் அடைந்த சத்திய கொள்கையிலே தெளிவாக நிற்க வேண்டாமா தெளிவாக நின்றிருந்தால் இந்த உம்மத்தை நோக்கி பல கோடி மக்கள் திரண்டிருப்பார்களே அல்லா சொல்லி காட்டுகிறார் அதிகமான மக்கள் இது புரிந்து கொள்ளாமல் விளங்கிக் கொள்ளாமல் மனம் போட போக்கிலே போக்கிக் கொண்டிருக்கிறார்களே என்று அல்லாஹ் அல்லா உணர்த்தி காட்டுகிறான் நாம் இஸ்லாத்தையிலே இருக்கிறோமே தவிர அந்த அடிப்படை கொள்கையினுடைய உணர்வு உள்ளத்தில் விதைக்கப்பட வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை படைத்த அல்லாஹ் ஒருவனையை வணங்க வேண்டும் என்கின்ற உணர்வு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் இதற்கு இந்த அடிப்படையான கொள்கையை விளங்கினால்தான் இதுதான் உலகத்திலேயே மிக உயர்ந்த கொள்கை சிறப்பான கொள்கை நிலையான கொள்கை நிரந்தரமான கொள்கை நாளை மறுமையில் வெற்றி பெற்று தரக்கூடிய ஒரே கொள்கை இந்த உலகத்தில் யாராவது பிரச்சாரம் செய்ய முடியுமாங்க இது வெற்றி தரும் என்று பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் நிலைநாட்ட முடியுமா அந்த வெற்றியை பெற்றுக் கொடுத்தது இந்த இல்லல்லாஹ் இல்லல்லாதான் எப்படி முடங்கி கிடந்தது உருவாகினது இதனுடைய சரித்திர வரலாறுகளை குரானை புரட்டி பார்த்தவர்களுக்கு நன்றாக தெரியும் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை தான் நாம் அடைந்தோம் அழகில் இந்த களிமாவை கொள்கையை சொன்ன பொழுது எவ்வளவோ நெருக்கடிக்குள் ஆளாக்கினார்கள் அழிக்க நினைத்தார்கள் அவர்கள பதில் இல்ல இதுதான் அடிப்படையான கொள்கை வணக்கத்திற்குரியவன் என்று பதில் கொடுக்க முடியாமல் என்ன இவரை அழைத்து விட வேண்டும் இவரை எரித்து விட வேண்டும் இவரை தீர்த்து விட வேண்டும் என்று நினைத்தார்களை தவிர அவர்களால் இந்த சத்திய முழக்கத்தை அழிக்க முடியவில்லை நெருப்பு குன்றத்தை கூட்டினார்கள் நெருப்பு குன்றத்தை கூட்டி தூக்கி எறிந்தார்கள் என்ன சொன்னார்கள்

விளங்கின அடிப்படை கொள்கையில் இருந்து கடுகள கூட மாற்றம் ஏற்படுத்தவில்லை எப்படிப்பட்ட நெருக்கடி உயிர் போயிடும் நெருப்பு நல்லா தெரியும் என்ன ஆக்கும் பொசுக்கணும் நெருப்பு பொசுக்குங்கிறது நல்லா தெரிந்தாலும் கூட இப்ராஹிம் நபியுடைய அந்த போதனை அந்த அழுத்தம் அவர்களை கடுகளவு கூட பிளக்க வைக்காமல் நிறுத்தியது எவ்வளவு பெரிய அற்புதமான அடிப்படை கொள்கையை விளங்கியிருந்தார்கள் இது மாதிரி நாம் ஒவ்வொரு அடியார்களும் விளங்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உலக வாழ்க்கையில் வெற்றியினுடைய அடித்தளமே இந்த அடிப்படை கொள்கையை உறுதியாக இருந்தால்தான் விளங்கினால்தான் நாம் வெற்றி பெற முடியும் அந்த அளவிற்கு இப்ராஹிம் அலையலாம் தங்களுடைய வாழ்க்கையில் நிலைப்படுத்தி காட்டினார்கள் அல்லாவுடைய தூதர் ரசூல்லா இல்லல்லா அலை வசல்லம் எந்த அளவிற்கு நெருக்கடிக்குள் ஆளாக்கப்பட்டார்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலங்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை போதிக்கக்கூடியவர்களாக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக எப்படிப்பட்ட நிலையிலே இருந்தார்கள் சமுதாயம் மதுவிலே கடந்தார்கள் இணை வைப்பிலே கடந்தார்கள் விபச்சாரத்திலே கடந்தார்கள் சூதாட்டத்திலே கடந்தார்கள் மானக்கேடான காரியத்திலே கடந்தார்கள் அவர்களுடைய உள்ளங்களை புரட்டி போட்டது எது அவர்களை சத்தியத்தின்பால் அழைத்தது எது இந்த கலிமா தானங்க இந்த அடிப்படையான கொள்கை தானங்க அந்த மக்களை சென்று தூக்கி எடுத்து காட்டியது என்ன காட்டிச்சு அல்லாஹ் சொல்லி காட்டல ஓதுகுர் 니அமத் அல்லாஹி அலைக்கும் இது குன்துமு அதன் ஃபஅல்லஃப பையன குሉபிகும் ஃபஸ்பஹ்தும் பி 니அமத்தி குவான அவர்கள் பலகோணத்தில் கருத்து வேறுபாடு கொண்டு பிளந்து கிடந்தார்கள் பிளவுகளில் பிளந்து கிடந்தார்கள் அல்லாஹ் அவர்கள் மீது அருள் புரிந்தான் ஓதுகுர் 니அமத் அல்லாஹி அல்லா அவர்கள் மீது அருள் முறிந்தான் எப்படிப்பட்ட அருள் தீரில் இஸ்லாம் லா அடிப்படை கொள்கையை கொடுத்தான் புரிந்தார்கள் அவர்கள் உள்ளங்கள் எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டது அதனால் அவர்கள் சகோதரர்களாக மாறினார்கள் என்று அல்லாஹு குறிப்பிட்டு காட்டுகின்றானே எவ்வளவு பெரிய மூர்த்திகத்தில் இருந்த மக்களை ஒன்றிணைத்தது என்று சொன்னால் இந்த அடிப்படை கொள்கைதான் எவ்வளவோ ஆண்டு காலமாக இருந்திருந்த அந்த கொள்கையை தூக்கி மூட்ட கட்டினார்கள் இந்த மார்க்கத்தை நோக்கி வந்தார்கள் இதெல்லாம் அவர்கள் பணத்தினால் அல்ல பதவியினால் அல்ல அல்லாவுடைய கலாமினால் சத்திய மார்க்கத்தை போதினால் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவர்கள் அவர்களுடைய உள்ளங்களை அவர்கள் ஒன்றிணைக்கவில்லை நீங்கள் அவர் எவ்வளவு பொருளாதாரத்தை செலவு செஞ்சாலும் அவர்களை ஒன்றிணைக்க முடியாது உலாக்கின்னால் அல்லவா பைன கொழுவுபையும் அல்லாஹான் அவருடைய உள்ளங்களை ஒன்றிணைத்தான் உலகத்தில் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சரியான அடிப்படை கொள்கை கொண்ட மார்க்கம் எது என்று சொன்னால் இந்த லா இல்லா இல்லல்லா என்று சொல்லக்கூடிய இறை மார்க்கம் தான் அன்பார்ந்தவர்களே இதை பார்த்து நம்முடைய வாழ்வில் இந்த அடிப்படையான விஷயங்களை அறிந்து கொள்வது நம்பின் மீது கடமையாக இருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தியது நபிகள் நாயகம் அடைவ செல்லம் அவருடைய உள்ளங்களில் எந்த அளவிற்கு நாயகம் மக்காவிலே மிகப்பெரிய கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் ஆளாக்கப்பட்டு ஹிஜ்ரத் புறப்படுகின்றார்கள் விட்டு புறப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் கூட அபுபக்கர் சித்திக் ரவி அல்லா தாலானு அவர்களோடு அந்த கார சௌரிலே இருக்கின்ற பொழுது எதிரிகள் உடைய பார்வையை பார்க்கிறார்கள் அபுபக்கர் சித்திக் ரதி அல்லா தாலானு அவர்கள் ரசூல் இல்லாய் செல்லா அலைய செல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள் லவ் நதுரா அதுமா தத்தா கதமை அபுசரணா அந்த எதிரிகளில் ஒருவர் கூட குனிந்து பார்த்தால் நம்மை பார்த்து விடுவார்கள் நம் கதை முடிந்து விட்டது என்று சொன்னார்கள் பெருமானார் சல்லல்லா அலைய செல்லும் சொன்னார்கள் கல்லா லா தாசன் இன் அல்லா மகனா கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான் ஏன் நாம் கொண்டு செல்கிற பிரச்சாரம் என்ன படைத்தவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஓரிரை கொள்கையை கொண்டு செல்கிறோம் அழுத்தமாக சொன்னார்கள் அல்ல அவர்களை அந்த எதிரிகளுக்கு முன்னால் பார்க்க விடாமல் தடுத்தார் சந்திக்க முடியல என்ன காரணம் அந்த கொள்கையினுடைய உறுதி அந்த கொள்கையினுடைய விளக்கம் அழகாக புரிந்ததின் காரணமாகத்தான் மகத்தான வெற்றியை பெற்றார்கள் ஒவ்வொரு நபிமார்களும் அப்படிதான் மிக பெரிய வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள் மூசா அலை இஸ்லா فلما ترى الجمعان قال اصحاب موسى اننا لمدركون قال كلا ان معي ربي سيهدين இரு ஒரு பக்கம் கடல் இன்னொரு பக்கம் எதிரி மூசா அலை கூட்டத்தினர் சொன்னார்கள் நாம் கொண்டோம் என்று சொன்னார்கள் மூசா அலை இஸ்லாம் சொன்னார்கள் கல்லா அவ்வாறு இல்ல இன்ன ரப்பி செய்ய ரப்பு வழி காட்டுவான் என்று எவ்வளவு அழுத்தமாக சொன்னார்கள் ஏன் தான் கொண்டு வந்த கொள்கை அடிப்படை இருக்கிறதே படைத்தவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கொள்கை இதில் உறுதியாக இருந்தால் அல்லாவுடைய வெற்றி கிடைக்கும் நிச்சயமாக அல்லாஹ் மறுமையில் மிகப்பெரிய வெற்றியை தருவான் என்று சொன்னார்கள் அவர்கள் அல்லா கட்டளையிட்டான் அதை கொண்டு கண் கை தடியினால் அதை அடித்தபொழுது மிகப்பெரிய மலையாக பிளந்து அல்லாஹ் அவர்களுக்கு வழி கொடுத்தான் என்று சொன்னால் திருமறை குரானில் அல்லா குறிப்பிடுகிறான் என்றால் எந்த அளவிற்கு அல்லாவுடைய அடிப்படை கொள்கையின் மீது நம்பிக்கை வைத்தால் மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் கொடுப்பான் அதிலே உறுதியான நம்பிக்கை வர வேண்டும் அந்த அடிப்படையான விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் நம்மை படைத்தவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் அதற்கு தானே அல்லா நம்மளை படைத்தான் உமா ஹலக் அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மை படைத்ததில் நோக்கம் என்ன அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதுதான் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையான கொள்கை அவனை தவிர வேறு யாரையும் நாம் தலை சாய்த்து இதை போதிக்கத்தான் நபிமார்கள் ஒவ்வொருவரும் அனுப்பப்பட்டார்கள் ரசூல்லா சல்லா அலையர் செல்லும் அவர்கள் தாயிப் நகரத்திலே கடுமையான சோதனைக்கும் கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் ஆளாக்கப்பட்ட பொழுது வானவர்கள் உதவி சொன்னால் வானவர்கள் வந்து கேட்கிறார்கள் அனுமதி கொடுங்கள் இரு மலைகளுக்கு இடையில் வைத்து நசுக்கி விடுகிறேன் அல்லாவுடைய நிச்சயமாக படைத்த அல்லாஹ் ஒருவனையை வணங்கக்கூடியவர்கள் உருவார்கள் அல்லாவுக்கு இணை கற்பிக்க மாட்டார்கள் என்று அற்புதமான ஒரு அழுத்தமான செய்தியை போதித்தார்களே அதனுடைய உன்னத நிலை இன்னைக்கு உலகத்தில் பார்க்க அப்ப எந்த அளவுக்கு லா இந்த இறைவனால் கொடுக்கப்பட்ட அடிப்படை கொள்கையை விளங்கி கொண்டார்கள் புரிந்து கொண்டார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது இன்றைக்கு உலகமெல்லாம் இஸ்லாம் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம் அந்த அடிப்படையான கொள்கையை நாம் ஒவ்வொருவரும் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும் விளங்குவது மட்டுமல்ல அந்த அடிப்படையிலே அமல் செய்யும் பொழுதுதான் அதற்கான மகத்தான வெற்றியை நாம் பெற்று கொள்ள முடியும் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள் அதனால்தான் மிகப்பெரிய இந்த கலிமாவிற்கு உயர்வையும் அந்தஸ்தையும் கொடுத்தார்கள் எந்த ஒரு அடியான் லாய்லா இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அவ்வா ஒருவன் தான் அவனுக்கு மட்டுமே தான் தலை சாய்ப்பேன் எந்த ஒரு படைப்பினங்களுக்கும் தலை சாய்க்க மாட்டேன் என்று எஹலாசோடு சொல்கிறாரோ அவர் சொர்க்கத்திற்கு செல்வார் என்று சொன்னார்கள் பெருமானார் சல்லா அலேசல் இந்த உலக வாழ்க்கையில் எந்த ஒரு படைப்பினத்தையும் நாம்

நீங்கள் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சரிதா பணிந்து விடாதீர்கள் வணக்க வழிபாடுகளை நிலைநாட்டி விடாதீர்கள் அவைகளை படைத்த ஏக இறைவனாகிய அந்த அல்லாஹ் ஒருவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் மகான உத்தாலா அடிப்படையான கொள்கையை இந்த உம்மத்திற்கு போதித்து காட்டுகிறான் என்று சொன்னால் இந்த கொள்கையை உலக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு நம்மின் மீது இருக்கிறது இந்த அடிப்படையான விஷயங்களை நாம் விளங்கி வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தினால்தான் நாளை மறுமையில் மகத்தான வெற்றியை பெருத்த முடியும் தான் பெருமானா சொல்லாடி சொல்லும்போது சொல்வார்கள் எவர் ஒருவர் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் அவனை வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறுகிறார்களோ சாட்சி கூறுகிற சாதாரண வார்த்தையாங்க உலகத்தில் ஒரு கோர்ட்டில் போய் சாட்சி சொன்னா அவனை பற்றியெல்லாம் எல்லாம் தெரியணும் தெரிஞ்சாதான் சாட்சி சொல்ல முடியும் அப்படி ரப்பை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாம என்ன சாட்சி சொல்லுவோம் அல்ல எப்படிப்பட்டவன் அவன் தான் ஹாலிக் அவன் தான் மாலிக் அவன் தான் முதப்பிர் இதெல்லாம் விளங்காம நாம சாட்சி சொன்னால் மறுமையில் எப்படி சொர்க்கம் கிடைக்கும் இதையெல்லாம் விளங்க வேண்டும் ஹாலிக் அவன்தான் படைக்கக்கூடிய முழு தகுதியும் அவனிடத்தில் மட்டுமே தான் இருக்கிறது இந்த உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் அவன்தான் சொந்தக்காரன் அவன் அவன்தான் எல்லாத்தையும் நிர்வாகம் என்கின்ற அடிப்படையான செய்திகள் என்று சொன்னால் அது என்ன செய்வானா மறுமையிலே நம்மை சொருக்கத்தில் நுழைய வைப்பார் என நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்ல அவர்கள் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே இது போன்ற சிந்தனை அடிப்படையான கொள்கைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த கொள்கையை பொறுத்தவரை இது இந்த உலக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அன்றைக்கு உலகத்தில் எண்ணற்ற கொள்கை வந்தனாக இல்லல்லா என்று சொன்ன பொழுது மட்டும் சொல்ல வேண்டாம் என்று தடுத்தார்கள் குடும்பத்தில் இருந்து வந்தார்கள் உறவினர்கள் வந்தார்கள் ஏ அவர்களுக்கு புரிந்தது இந்த கொள்கை எல்லோரையும் ஒன்று இணைத்துவிடும் ஒன்று திரட்டிவிடும் இது உயர்ந்துவிடும் இத்தனை ஆண்டு காலமாக நாம் இருந்த இந்த மூர்த்திகத்தை அழித்துவிடும் என்று அப்படிப்பட்ட உயர்வான களிமாவை பெற்ற நாம் இருக்கிறோமா அதை விளங்கினோமா அதை புரிந்தோமா இன்னைக்கு இந்த உம்பத்தில் பெரும்பான்மையான மக்கள் சிறுக்கான வேலையிலே மூழ்கி கிடக்கிறோமே அவர்களை தட்டி எழுப்ப வேண்டாமா அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டாமா அவர்களை படைத்தவனை நோக்கியான வணக்க வழிபாடுகளின்பால் ஈர்க்க வேண்டாமா அன்பார்ந்தவர்களே நாம் அறிந்த விஷயங்களை இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து இழிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது ஏனென்றால் இந்த களிமா இந்த அடிப்படை கொள்கையை பொறுத்தவரை இது படைத்தவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று அற்புதமான மார்க்கத்தை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம் நபிகள் நாயம் செல்லலா அடைய செல்லும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ரீதியான அவங்கள சொல்றாங்க அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அல்லாவி ஒரு அடியான் அடி இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்று சொல்லும் பொழுது அல்லாஹ் ஒருவனையே அணங்க வேண்டும் அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்க கூடாது என்று குறிப்பிடுகிறார்களே அன்பார்ந்தவர்களே நம்மை படைத்த அல்லாஹ் ஒருவனையே நாம் அணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவனுக்கு எந்த ஒன்றையுமே இணை கற்பித்து விடக்கூடாது விட நாயம் அபிகம் அடைய செல்லம் இப்பாஸ் ரஜி அல்லாஹாலு அவர்களுக்கு ஒரு அடிப்படையான விஷயங்களை உணர்த்தி காட்டுகிறார்கள் எப்படி ரப்பின் மீது உண்மையான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க ரசூல்லா சல்லா அலி சொல்லம் அல்லாஹை நினைவுகூர் அல்லாவுடைய கட்டளைக்கு கட்டுப்படு அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் சிறு பிராயத்திலேயே அடிப்படையான விஷயங்களை சொல்லி கொடுக்கிறாங்களே நமக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சாங்க அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற உணர்வு நம்மள்கிட்ட இருக்குதா இல்லை யோசிச்சு பாருங்கள் அந்த உணர்வுகள் இருந்தால் இந்த உம்மத்தில் இணை வைப்பு ஒழிக்கப்பட்டிருக்கும் எவ்வளவு அற்புதமாக சொன்னார்கள் நீ அல்லாவினுடைய கடமைகளையும் கட்டளையும் நிலைநாட்டினால் அல்லாஹ் உனக்கு எல்லா வகையான உதவி செய்வான் உனக்கு எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹத்தில் கேள்வி பில்லா எந்த உதவியாக இருந்தாலும் உன்னை படைத்த ரப்பிடத்திலே கேள் என்கின்ற அற்புதமான அழுத்தமான செய்தியை போதித்தார்களே இந்த உம்மத்தில் எத்தனை பெற்றோர்கள் தன் பிள்ளைக்கு போதித்திருப்போம் எத்தனை ஆண்டு காலமாக இஸ்லாத்தை அடைந்திருக்கிறோம் இந்த உன்னதமான செய்தியை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதித்தோமா அல்லது ஒரு கணவன் தன் மனைவிக்கு சொல்லி கொடுத்திருப்பார்களா அல்லது ஒரு தாய் ஒரு தந்தைக்கு போதித்தார்களா குரானை பாருங்கள் ஒரு தாய் தந்தைக்கு சொன்ன சரித்திரம் ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு சொன்ன சரித்திரம் இதெல்லாம் நீங்க மிகப்பெரிய உயர்ந்த காலத்தில் போய் கேட்க முடியாது இதெல்லாம் அல்லாவுடைய வேத வசனங்கள்ல இருக்கு ஆனால் இந்த சமுதாயத்தில் கல்வி கற்கின்றோம் என்ற பெயரிலே உலகத்தினுடைய கல்விக்கு பல லட்சம் ரூபாய் செலவு செய்யறீங்க அந்த கல்வி உங்கள்கிட்ட வருமா கபு குழிக்கு வருமா மன்னரைக்கு வருமா ரொம்ப அதை கேட்பானா அட படைத்தவனை பத்தி அறிந்து கொண்டாயா என்ன சொல்றோம் இஸ்லாத்துல ரதி துபில்லாய் ரப்பா ஒபில் இஸ்லாமி படைத்த ரப்பை பற்றி அறிந்து கொள்வது நம்மின் மீது கடமை அதனால தான் ரசூல்லா சொன்னாங்க இந்த துவாய் ஒரு நாளைக்கு காலையிலும் மாலையிலும் மும்மூன்று தடவை யார் ஓதுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் மருமையிலே சந்தோஷப்படுத்துவான் என்று சொன்னார்கள் இந்த செய்திதான் கபூர்லையே அல்லா கேட்பான் நம்மை படைத்தவர் ரப்பு தான் எங்களுடைய வழிகாட்டி முகமது நபி சல்லல்ல அலிஸ்லா அவர்கள் தான் எங்களுடைய வாழ்க்கை நேரி இஸ்லாம் தான் இதை ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்து புரிய வேண்டும் நம்முடைய மரணத்திற்கு பிறகு மோத்து போன பிறகு கபரு குழியில் வைக்கப்பட்ட வாழ்க்கை ஒட்டுமொட்ட திட்டத்தையும் அந்த தூதர் போதித்தார்களே அன்பார்ந்தவர்களே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற அற்புதமான இந்த கொள்கையை உலகத்தில் எவர்களாலும் ஒடிக்க முடியாது மறைக்க முடியாது ஏனென்றால் இது படைத்தவனால் இந்த உலகத்திற்கு அறிவிக்கப்பட்ட ஒரே கொள்கை எவர்களாலும் அறிக்க முடியாது என்பதை திருமறை குரானின் மூலமாக அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான் நீ எவ்வளவு பெரிய அவதூறுகளை பிரச்சாரம் செய்தால் சரிதான் முத்துக்கட்டைகளை போட்டால் சரிதான் மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த சட்டத்தை கொண்டு வந்து நுழைத்தாலும் சரிதான் படைத்தவனுடைய ஒளியை உன்னால் அனைத்து விட முடியாது என்று ஆலமி சொல்லுகின்ற வார்த்தையை நாம் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் பயம் ஏற்படக்கூடாது அச்சம் ஏற்படக்கூடாது மக்களத்திலே தெளிவாக சொல்ல வேண்டும் உரைத்து சொல்ல வேண்டும் எப்படி நபிகள் நாயகம் சொல்லல்ல அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை அல்லாவுடைய கட்டளை என்னவோ அதை போட்டு உடைங்க ஏனென்றால் இது படைத்தவனால் கொடுக்கப்பட்ட கொள்கையை எவர்களாலும் அசைக்க முடியாது இது நாள் வரை இருக்கும் நிரந்தரமான கொள்கை நிலையான கொள்கை வெற்றியான கொள்கை இப்படிப்பட்ட ஒரு சவால உலகத்தில் வேறு யாராவது விட முடியுமா முடியவே முடியாது இதை பதினான்கு நூற்றாண்டு காலமாக கேமத்து நாள் வரை நாம் சொல்லலாம் அப்படிப்பட்ட உன்னதமிக்க கொள்கையை பெற்ற நாம் நம்முடைய வாழ்வில் அந்த உன்னதமிக்க அடிப்படை கொள்கையை விளங்கி புரிந்து அந்த அக்கிதாவினுடைய அடிப்படையில் அமல் செய்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிப்பட்ட உன் நிகழ்வை அறிந்து கொள்வதற்கு அழகான ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே இது போன்ற உன்னதமான செய்திகளை அறிந்து விளங்கி புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக வா ஹிர்தான் அஹமது இல்லாய் ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்